இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட குடும்பமே இப்போ வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்களா அவங்க மற்றும் அவங்க உறவினர்கள் எல்லாருமே காப்பாத்துறதுக்காக அவர் தூத்துக்குடி போயிருக்காரு என்னாச்சு அப்படின்றத இந்த நம்ம முழுமையா கேக்கலாம் மாவட்டங்கள்ல பெய்த கனமழையால ஏற்பட்டுள்ள வெள்ளத்துல நிறைய மக்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குமரிக்கடல் பகுதியில ஏற்பட்ட இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்புறம் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல கடந்த ரெண்டு நாட்களா நல்ல கனமழை பெய்துட்டு இருக்கு இதனால

சொல்ல சாலைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருச்சு போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருச்சு தண்டவாளத்துக்கு கீழே மண்ணரிப்பு ஏற்பட்டதுனால ரயில் நிலையம் போக்குவரத்து அடியோடையும் நிறுத்தப்பட்டிருச்சு இப்படியான தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்துங்க நல்லூர் பகுதியை சேர்த்தவர் தான் நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரோட வீடு அங்க இருக்கிற அவர் பகுதி எல்லாமே வெள்ளத்துல மாட்டிக்கிச்சு இன்னும் சொல்ல போனா அவரோட அண்ணன் பெரியம்மா மகனோட பையன் அவரோட குடும்பம்னு எல்லாருமே வெள்ளத்துல சிக்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து அவரோட எக்ஸ் வலைதள பக்கத்துல அவர்

குட்டகர தென்திரிப்பேர அப்படின்னு நிறைய கிராமங்களை தொடர்பு கொள்ளவே முடியல இந்த கிராமங்கள் எல்லாமே ஆத்துக்கும் குளத்துக்கும் நடுவுல உள்ள விவசாய வயல்வெளி கிராமம் தான் இது எல்லாத்தையுமே கருத்துல வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு துரிதமா செயல்பட்டு மீட்பு பணிகளை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அவர் எக்ஸ்த் வலைத்தளத்துல இது பதிவிட்ட பிறகு உடனடியா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதியை வந்து பார்வையிட்டாரு அவர் அமைச்சர் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நடிகரும் கூட இல்லையா மாமனன் திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இருப்பாரு மாரி செல்வராஜ் அதுலயும் நடிச்சிருப்பாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதுல ஏற்பட்ட நட்புலையே இவங்க ரெண்டு பேருமே போய் அந்த ஊர் மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னோட எக்ஸ் தளத்துல பதவிட்டிருக்காரு சென்னையில வெளில வந்தப்ப பல பிரபலங்களும் ஓடி ஓடி போய் உதவினாங்க இப்போ தென் மாவட்டங்கள்ல மழை பெஞ்சு இவ்வளவு வெள்ளம் இருக்கும்போது எந்த ஒரு பிரபலங்களும் முன்னாடி வரல மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மாதிரி முதன்மையா வந்து உதவி பண்றதை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறுவனங்களுக்குரிய தனிப்பட்ட சிறந்த கவர்ச்சி மிகு நசார் மற்றும் புது வருட காணொலிகளை வடிவமைக்க விரும்புகிறீர்களா உங்களின் எண்ணங்களுக்கு அதிசிறந்த காணொலிகளை வடிவமைக்க எமது குழுவினர் தயாராக உள்ளனர் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு எட்டு இரண்டு பூஜ்ஜியம்